பின்னால பாத்தீங்கன்னா ஒரு வெண்டிங் மெஷின்ஸ்லாம் நிறைய இருக்கு. சோ வெண்டிங் மெஷின் உங்களுக்கு என்ன தெரியலனா பேசிக்கா அந்த மெஷின் அதுல நீங்க காசு போட்டா ஏதாவது ஒரு பொருள் வரும். பட் இங்க சிங்கப்பூர்லயே என்ன ரொம்ப ஃபேமஸ்னா மெஷின்ல வந்து காசு போட்டா உங்களுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் வரும். லெட்ஸ் ஓபன் அண்ட் ட்ரை. சோ ஆர்டர் பண்ணோம். ஆ வணக்கம் மக்களே, நான் உங்கள் இத்ரீஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இத்ரீஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபுட் வீடியோ பண்ண போகிறேன். எப்படி வீடியோஸ் நான் யூஸ்வலாக வந்து கொரோனா வைரஸ் சிங்கப்பூர் பற்றி ஏதாவது பேசியிருப்பேன். ஸோ இன்றைக்கும் சிங்கப்பூரில் தான் இருக்கேன். பட் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்டான இருக்க போகுது. என் பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டிங் மெஷின்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ வெண்டிங் மெஷின் உங்களுக்கு என்ன தெரியலனா பேசிக்காக வந்து ஒரு மெஷின், அதில் இங்கே காசு போட்டால் ஏதாவது ஒரு பொருள் வரும். பட் இங்கே சிங்கப்பூர்லேயே என்ன ரொம்ப ஃபேமஸ்னால் மெஷினில் வந்து காசு போட்டால் உங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் வரும். இங்கே வந்து யூஸ்வலாக வந்து ஸ்நாக்ஸ் வரும், ட்ரிங்க்ஸ்லாம் வரும். பட் இங்கே சிங்கப்பூர்லேயே ஒரு இடத்துல வந்து சோறுலாம் வருது மெஷினில். ஸோ நீங்கள் வந்து காசு போட்டால் அந்த மெஷின்லேருந்து சோறு வரும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கலான தான் வந்திருக்கேன். பின்னால் அவ்வளோ மெஷின்ஸ் இருக்குது. எல்லாம் வந்து மோஸ்ட்லி ட்ரிங்க்ஸ் தான் நினைக்கிறேன், ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு. ஆனால் நான் எதுக்கு மெயினாக வந்தேன் பார்த்தீங்கன்னா பின்னால் வந்து ஒரு நாசி லமக் மெஷின் ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் நாங்கள் போய் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாமா? அண்ட் உங்களுக்கு நாசி லமக் என்ன தெரியலனா பேசிக்காக வந்து ஒரு மலேசியாவோட ஃபேமஸ் டிஷ்ஷு. அண்ட் அதில் வந்து பேசிக்காக வந்து சோறு போட்டுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரைட் எக்கு, ஃப்ரைட் சிக்கன், அண்ட் அதுக்கப்புறம் வந்து இக்கான் பிலிஸ்னு போட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு ட்ரை ஃபிஷ் மாதிரி சொல்லுவாங்க, கருவாடு மாதிரி. அதுக்கு சேர்ந்து சாம்பல் சில்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒரு பேஸ்ட் மாதிரி. அது நாங்கள் யூஸ்வலாக வந்து ரைஸில் வந்து கறி போட்டு சாப்பிடுவோம்ல, இதில் வந்து நீங்கள் சில்லி கொஞ்சம் பேஸ்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதாக. நான் ஆல்ரெடி வந்து நாசி லமக்னு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் ஃபாரின் சாப்பாடுன்னு. ஸோ அந்த வீடியோ கூட நான் மேலே போடுறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அது போய் பாருங்க. பட் இப்போ வந்து மெஷின்லேருந்து சோர் வருது. ஸோ காசு போட்டு எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இது பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு மெஷின் இது. ஸோ இப்படி இருக்குது, கீழே போட்டிருக்கு பூன்லே பவர் நாசி லமக்கு. ஸோ அது வந்து ஒரு பிராண்டு நாசி லமக் தான் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். அதோட பேர் வந்து சிக்கன் ரைஸு மலேயில். ஸோ மெஷினில் வந்து நீங்கள் வந்து கார்டு யூஸ் பண்ணோம் டேப் பண்ணுறதுக்கு. ஸோ லெட்ஸ் ஓப்பன் அண்ட் ட்ரை. ஸோ ஆர்டர் பண்ணோம். ஸோ ஆக்சுவலி வந்து ஒரு ஃபியூ ஐட்டம்ஸ் சோல்ட் அவுட்டில் இருக்கு. ஆக்சுவலி வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் நிறைய ஸ்டாக் முடிஞ்சு போயிருக்கு. ஆக்சுவலாக நான் வந்த டைமிங் வந்து ஒரு 4:30, மேபி வந்து லன்ச் டைமில் முடிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து ஆர்டர் பண்ணலாம். ஸோ மெயின் ஃபேமஸ் வந்து இது தான், நாசி லமாக் வித் ஃப்ரைட் சிக்கன்னு. ஸோ எஸ் வந்து $5 தான். இது முன்னால் வந்து $5.50 இருந்துச்சு, எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. பட் இப்போ வந்து $5 தான். ஆர்டர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸோ உங்களுக்கு என்னன்னு நான் சொல்லியிருந்தேன் நாசி லமாக்கு. அதோட ரைஸு ஃப்ரைட் சிக்கன் மீன் கொடுப்பாங்க, ஒரு எக்கு, இக்கான் பிலியஸு, அது வந்து கருவாடு மாதிரி இருக்கும், பீனட்ஸ் அண்ட் சாம்பல், அதோட சில்லி பேஸ்ட் மாதிரி. ஸோ பார்க்கலாமா? ஸோ இங்கே இருந்திருக்கு, ப்ளீஸ் டேப் அண்ட் ஹோல் யர் கார்ட் டு பே. ஸோ மேக் பேமெண்ட்னு போட்டுடலாம். பட் அதுக்கு முன்னால் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துடலாமே. ஓப்ஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து பீஃப் கூட இருக்குது, ஃப்ரைட் சிக்கன், ரைஸு, பீஃப் ரண்டாங், வேறு வந்து ஃபிஷ் ஐட்டம் கூட இருக்குது. பட் ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து சோல்ட் அவுட்டு. ஸோ இதே வாங்கிடலாம், இது நல்லாயிருக்கும். ஸோ ஸோ இதுலேயே ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் மோடு. ஸோ இதில் வந்து ஃப்ளாஷ் பண்ண வந்துடும், ஏன்னா கார்டு வந்து இப்போலாம் ஒரு RFID டேக் கூட ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துடும் அது கீழேருந்து. ஸோ ட்ரை பண்ணலாமா? ஸோ பேமெண்ட் டைப் கேட்குது. ஸோ லெட்ஸ் சூஸ் விசா. ஓகே, ஸோ ப்ளீஸ் டேப் கார்டுன்னு போடுது. ஸோ
ஸோ ஐ திங்க் இதில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் காமிக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட். ஓகே, ஸோ ஒரு சத்தம் வந்துருச்சு, உள்ளே வந்திருக்கு பாருங்க. ஸோ எஸ், ஸோ இதுதான் அந்த நாசிலாமா பேக்கு. ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்க சமைச்சு வரோன்னு, பட் ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு ஃப்ரோசன் டப்பா இது. ஸோ ஆக்சுவலாக கோல்டாக இருக்குது. ஸோ ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் உள்ள. அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு மைக்ரோவேவ் அவன் இருக்குது, அதை வச்சு போடணும். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து ஒரு ரிசிப்ட் கூட கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் கூல். ஸோ அது போயிடுச்சு, பட் இட்ஸ் ஓகே. ஸோ இதில் வச்சு ட்ரை பண்ணலாம். அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்கு என்ன எவ்வளோ நேரம் வந்து ஹீட் பண்ணும் மைக்ரோவேவ் அவனில். ஸோ இதில் வந்து நம்பர் 7 நம்பர் 8னு போட்டிருக்கு, இங்கே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஆல்சோ வந்து மெஷினில் கூட நம்பர் 7 நம்பர் 8 இருக்குது. ஸோ அதில் போட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்துடலாம் ஒரு வாட்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வைக்கணும், பிகாஸ் இங்கே வந்து பீல் பண்ணோம் டாப்பில் கீழேயோ மேலே. ஸோ கைஸ் சொன்ன மாதிரி பீல் பண்ணியாச்சு. இங்கே ஒன்று பீல் பண்ணோம், ஆல்சோ இங்கே ஒன்று பீல் பண்ணோம் டாப்பில். ஸோ கொஞ்சம் பீல் பண்ணால் ஆகுது, அதில் வந்து உள்ளே போய் சூடாகும் பிகாஸ் ஆஃப் த அவன். உள்ளே வச்சு பார்க்கலாமா? ஓகே, ஸோ 7ல் வைக்கலாம். ஓகே ரெடி, 8னு போடலாம். ஸோ இப்போ வந்து குக்காது பிகாஸ் 2 மினிட்ஸ் ரெடி ஆகும் நினைக்கிறேன். A few moments later. ஓகே ரெடி ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்பா அதோட வாசமே வருது வெளியில், சூடாக இருக்க தெரியல, பயமாக இருக்கு வேறு. அப்பா செம்ம சூடாக இருக்கு. ஸோ கைஸ் நாசிலாமா கொண்டு வந்துட்டேன். இப்படி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு மைக்ரோவேவ் அவனோட அந்த பவுல் இருக்கும்ல, அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ சில்லி பேஸ்ட் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. ஸோ இதில் லீக் ஆகுது, ஐ திங்க் அப்படியே ஸ்குவீஸ் பண்ணால் வந்துடுது போல். ஸோ இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ அதுலேயே போட்டுடலாம். ஆக்சுவலாக ரொம்ப சூடாக இருக்குது, ஏன்னா மைக்ரோவேவில் வச்சதில். ஸோ கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. அப்பா சூடாக இருக்குது, நான் பிளாஸ்டிக் வச்சாலே கொஞ்சம் இன்னும் சூடாக இருக்குது, உங்களுக்கு தெரியும். இதில் ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் தெரியுமா? ஸ்பூன் அண்ட் ஃபோக்கே கொடுக்கல. நல்ல வேலை நான் வந்து யூஸ்வலாக வந்து பேக்கில் வந்து ஸ்பூன் அண்ட் ஃபோக் வைப்பேன் சும்மா ஒரு சேஃப்டிக்கு. இந்த வாட்டி யூஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. பீனட்ஸ், இக்கான் பில்லிஸு, அதுக்கப்புறம் அந்த சாம்பல் சில்லி ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும் அதுவும். அதுக்கப்புறம் சிக்கன் விங் கொடுத்துருக்காங்க, ஃப்ரைட் தான் நினைக்கிறேன். ஸோ அதான் இப்படி இருக்குது. அண்ட் ஆல்சோ கீழே ரைஸு. ஸோ ரைஸ் பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆப்வியஸ்லி, பிகாஸ் இது வந்து ஆல்ரெடி ரொம்ப நேரமாக ஃப்ரிட்ஜில் வச்சது, ஃப்ரீசரில், அதுக்கப்புறம் தான் சூடு பண்ணி சாப்பிட்றோம். ஸோ ரைஸ் பார்த்தா ஒரு மாதிரியாக தான் இருக்குது, உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன். ஸோ ரைஸ் பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குது, பட் இட்ஸ் ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து யூஸ்வலி நாசிலாமா வந்து தேங்காய் பாலோட வாசம் வரும் அதில். ஸோ தேங்காய் பால் வச்சு தான் பண்ணுறாங்க. இது எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா சிக்கன் விங் தான். ஸோ இது சாப்பிட்டு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு? ஓ மை காட், அப்படியே சிக்கன் மாதிரியே இருக்கு. இது வந்து யாராவது தெரியாதவங்க கிட்ட வந்து கொடுத்தா அவங்களுக்கு தெரியவே தெரியாது மைக்ரோவேவ்லேருந்து வந்திருக்குன்னு, ஏன்னா அப்படி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து மைக்ரோவேவில் வச்சு வந்தது சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, பிகாஸ் அப்படியே ஒரிஜினல் சிக்கன் விங் மாதிரியே இருக்குது இது.
சான்ஸ்லஸ் இது மெஷினில் வந்துச்சுன்னு என்னாலேயே நம்ப முடியல. நான் ஏதோ மெஷினில் வரும்போது மொக்கையாக இருக்கும்னு நான் நினச்சேன், பட் உண்மையிலே நல்லாயிருக்கு. இட்ஸ் குட். பார்த்தா தெரியுதா ஃப்ரைடேக் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஓரளவுக்கு வீட்டில் சமைச்ச மாதிரி தான் இருக்குது, பட் கொஞ்சம் அந்த டெக்ஸ்சர்லே தெரியுது. அவனில் வச்ச மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாமா? ஓகே, சிக்கன் நல்லா இருந்துச்சு. எக்கு வந்து நாட் டு த எக்ஸ்பெக்டேஷன். ஒரு மாதிரியா எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்பாஞ்சி மாதிரி இருக்குது. ஸோ ப்ராப்பராக குக்கே அல்ல, லைக் கெட்ட போன முட்டை மாதிரி இருக்குது. ஒரு மாதிரியாக ரஃப்பாக இருக்குது. ஆல்சோ ஒரு மாதிரியாக ரஃப்பாக இருக்குது. எல்லோ பார்ட் பரவாயில்ல அந்த யோக்கு, பட் நம்ம சாப்பிட்ற அந்த ஒயிட் சைட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக ரப்பரியாக இருக்குது. ஸோ நாட் தட் குட். நெக்ஸ்ட் டைம் ரைஸ் சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லவேல ஸ்பூன் கொண்டு வந்தேன், இல்லைனா கையால் சாப்பிட வேண்டியதாக வந்திருக்கும். ரைஸ் வந்து சாம்பார் கூட மிக்ஸ் பண்ணோம், பிகாஸ் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட். சாப்பிட்டு பார்க்கலாமா? வாவ், நம்பவே முடியல, நல்லா இருக்கு இது. ஆனால் இந்த ரைஸ் வந்து யூஸ்வலாக நாசிலம்மாக்கு வந்து தேங்காய் வாசம் இருக்கும், பட் இதில் வந்து இல்லை. பிகாஸ் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது பிளெயின் ஒயிட் ரைஸ் நினைக்கிறேன். ஸோ அதோட டேஸ்ட் இல்லை. ஸோ இது வந்து அத்தென்டிக் நாசி லாமக்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லுவேன், பிகாஸ் தேங்காய் வாசம் இல்லை. அண்ட் ஆல்சோ இந்த ரைஸ் வந்து ஆப்வியஸாக வந்து மைக்ரோவேவ் அவனில் வச்ச ஒரு ஃபீல் கொடுக்குது. ஓகே, ஆவரேஜ்னு சொல்லிக்கலாம், நாட் தட் கிரேட். அது கூட வந்து பீனட்ஸ். வாவ், பீனட்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, த யூஸ்வல் பீனட்ஸு, நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த ரைஸ் சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னா, லைக் ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு பிளாஸ்டிக் சாப்பிட்ற மாதிரி ஃபீலிங் இருக்குது. ஓப்பனாக சொல்லணுன்னா சாப்பிடலாம், பட் அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. பிகாஸ் அந்த டெக்ஸ்சர் அந்த பார்க்கும்போது ஃபோக்கஸ் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள், அதோட டெக்ஸ்சர் இருக்குல்ல, கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அது பார்த்துட்டு சாப்பிடும்போது ஒரு மாதிரியாக இருக்குது, என்னடா இது கெட்டு போயிருக்குன்னு. பட் வாயில் வைக்கும்போது இட்ஸ் ஓகே, ஆவரேஜ் டேஸ்ட். இட்ஸ் நாட் த பெஸ்ட், நாட் கிரேட், ஆவரேஜ். எப்போது பசிக்குது, இந்த மாதிரி மெஷின் இருக்குன்னா போய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். தெர்ஸ் நோ ஹார்ம், பிகாஸ் கெட்டு போன மாதிரி ஃபீலில் இல்லை. நார்மலாக நார்மலான சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கெட்டில் வந்து நிறைய சில்லி கொடுத்துருக்காங்க, சாம்பார் சில்லின்னு சொல்லுவாங்க. இது இருக்கிறதே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சில்லிஸ் இது. இது வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் நல்லா டேஸ்ட் இருக்கும் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து கறி போட்டு சாப்பிடுவோம், பட் இது வந்து சில்லி, ஆனால் அவ்வளோ காரமாக இருக்காது, நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சிக்கன் விங் கூட ஒரு சிக்கன் பீஸும் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன சிக்கன் பீஸு. நான் அதில் வந்து ஆல்ரெடி சாம்பார் கொஞ்சம் ஊற்றிட்டேன், ஸோ அதனால தான் இந்த கலரில் இருக்குது. இதில் ஹைலைட் என்னென்னா சிக்கன் தான், பிகாஸ் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. மைக்ரோவேவ் அவனில் வந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. ஆனால் ரைஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அண்ட் ஆல்சோ அதில் இருக்க முட்டை வந்து ரொம்ப வர்ஸ்ட்டு, பிகாஸ் ரொம்ப லைக் ரப்பரியாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து சாப்பிட வந்து சரியாக கடிக்கவே முடியல. ஸோ சாப்பிடணும்னா இந்த சிக்கன் ரைஸ் அண்ட் ஆல்சோ அந்த சில்லி வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கு வேணால் தம்ஸ் அப் கொடுக்கலாம். ஸோ கைஸ், அந்த நாசி லாமாக் ட்ரை பண்ணியாச்சு, வெண்டிங் மெஷின் நாசி லாமாக்கு. ஒரு 10க்குன்னு 4னு சொல்லுவேன், பிகாஸ் இதுவிட நல்லா நாசி லாமாக் சாப்பிட்டுருக்கேன். ஆல்சோ வந்து இது மைக்ரோவேவ் பண்ண நாசி லாமாக்கு. ஸ்டில் நான் திரும்பி இங்கே தான் வந்திருக்கேன் வெண்டிங் மெஷின் ஏரியாவுக்கு. ஸோ பல வெண்டிங் மெஷின் இருக்குது, 1, 2, 3, 4, 5. ஸோ 5 மெஷின்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றில் வந்து டிஃப்ரெண்ட்டாக விற்கிறாங்க ஐட்டம்ஸு. ஸோ ஒரு மெஷினில் வந்து ஆக்சுவலாக காஃபி விற்கிறாங்க. பின்னால் பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து காஃபிலாம் செலக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து பேமெண்ட் வந்து இதில் வந்து பேவே பண்ணிக்கலாம். ஸோ ஐஸ் கேப்பிச்சனும், அதுக்கப்புறம் மோக்கா இருக்குது. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய மெஷின்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மெஷின், ரெண்டாவது மெஷின், 3, 4, 5, அதுக்கப்புறம் நாசி லமங் மெஷின். ஸோ நான் வாங்கின நாசி லமங் வந்து இந்த மெஷின் தான். எனிவேஸ், சும்மா ஒரு சின்ன விசிட்டு, சும்மா உங்களுக்கு காமிக்கலான்னு தான் வந்தேன். பிகாஸ் இந்த மாதிரி யூனிக்கான மெஷின்ஸ்லாம் இருக்குது, இது வந்து வேறு ஊர்லலாம் பார்க்க முடியாது. ஜப்பானில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, ஒரு ஃபியூ கண்ட்ரீஸில் தான் இருக்குது இந்த மாதிரி மெஷின்ஸ்லாம் சாப்பாடு வருது. ஸோ அதான் உங்களுக்கு காமிக்கலான்னு தான் வந்தேன். ஸோ இது வந்து டாட்டா சொல்லிடலாமா?
ஓகே. ஸோ எனிவேஸ் நீங்கள் இந்த சேனல் புதுசுனா கீழே இருக்கிற ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ மறக்காம இந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்க முடியும். நான் எவ்ரி வீக் வந்து ஒரு வீடியோ போடுறேன். பழைய வீடியோஸ் கூட போய் பாருங்கள். மற்ற சாப்பாடு வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ மறக்காம லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீ யூ இன் அனதர் வீடியோ. பை பை.